எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் அதுல வந்து ரொம்ப லேசியா இருக்கு, செய்யணும்னே தோணல அப்படின்றத நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். அப்ப இந்த ஊக்கம் எங்க இருந்துதான் வருது? இந்த ஊக்கத்தை நம்மளே எப்படி வந்து நிறைய வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியான ஆலோசனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த சுய ஊக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாலே, ஏன் இவங்க நான் சுய ஊக்கம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பிறர் கொடுத்து வர்ற ஊக்கம் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து டிசப்பியர் ஆகிடும். நம்மளுக்குள்ளே நம்ம ஊக்கம் கொடுத்துக்கிறது வந்து கண்டிப்பாக எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கும். ஸோ இதை தான் வந்து உளவில் ரீதியாக இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஊக்கம் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து அதில் ஒரு கோல் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, ஒரு லட்சியம் அப்படிங்கிறது ஒரு வந்துடுது. ஸோ இப்போ இந்த லட்சியத்தை அடையிறதுக்கான வழி என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். எடையை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட ஒரு லட்சியமாக இருக்குது, ஒரு இலக்காக இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யணும், இல்லைனா ஒரு ஜிம்மில் போய் சேரணும், எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அதே நிலைமையில் தான் இருப்பாங்க. எனக்கு அதுக்கு ஊக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே என்னை உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாங்க, என் நண்பர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என் கணவன் சொல்ல மாட்டேங்கிறாரு, மனைவி சொல்ல மாட்டேங்கிறார். ஸோ இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயே அந்த ஊக்கத்தை கொண்டு வர்றதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் எனக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 30-40 பலன்களை உட்காந்து எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொமெண்டம் கிடச்சிரும். இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் உங்களே வந்து தொற்றுக்கொள்வதை பார்ப்பீர்கள். சரி, அது ஓகே. அடுத்தது உங்களுடைய இலக்கு எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இலக்கு வந்து சும்மா நம்ம ஏதோ எடுத்தோம் பண்ணோன்னு இல்லாமல் அது வந்து தெளிவாக இருக்கணும், அதை அடையக்கூடியதாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு டெட்லைன் வைக்கணும். இப்போ நான் வந்து டாக்டர் ஆக போகிறேங்க, எப்போன்னு கேட்டிங்கன்னா 60 வயசு அப்படின்னா முடியுமா? ஸோ அதுக்கு ஒரு இலக்கு, ஒரு 30 வயசில் நான் ஆகிறேன் அப்படின்ற ஒரு இலக்கு வந்து கரெக்டாக அதுக்கு ஒரு டைம்லைன் நம்ம வைக்கணும். அதே மாதிரி இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க வந்து நான் கண்டிப்பாக போக போகிறேன்னு எல்லா ஷூஸ்லாம் வாங்கி நம்ம கிளம்புவோம், 3வது நாளில் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் நடக்குது? ஏன்னா அவர் முதல் நாள்லேயே நான் 45 நிமிஷம் போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு நினச்ச ஒரு ஆர்வம் தான், ஆர்வக்கூடாது தான். உண்மையாக இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு 45 நிமிஷம் நடக்க முடியுமானா? முடியாது. ஸோ நம்மளுடைய இலக்கு எப்படி இருக்கணும்னா, நம்மளால் செய்யக்கூடியதா இல்லையா அப்படிங்கிற பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஒரு இலக்காக நம்ம பிரிச்சுக்கணும். அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அதை அட்டைன் பண்ண முடியும். இந்த நபரே பார்த்தீங்கன்னா டெய்லியும் அது 5 நிமிஷம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு 10 நிமிஷம் ஆக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாத காலத்தில் வந்து 45 நிமிடம் தாராளமாக அவரால் நடக்க முடியும். இதே விஷயந்தான் உங்களோட எந்த ஒரு இலக்கானாலும் சரி, இதை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அடைய முடியும். மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் அடையும் போதும் சுய உற்சாகம், இதை செஞ்சதுனால எனக்கு இது நானே செஞ்சுக்க போகிறேன், இதனால் இன்றைக்கி நான் இதை அடைஞ்சிட்டேன், ஸோ நான் நல்லா எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ஈடுபட போகிறேன், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறேன், ஒரு சினிமா பார்க்க போகிறேன், அப்படியே உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கிற ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, எந்த இலக்காக இருந்தாலும் இலக்கை நீங்கள் நாங்களே வேணாம்னு சொல்ல கூட நீங்கள் விட மாட்டீங்க, அதை விடாப்படியாக பிடிச்சிப்பீங்க. ஸோ இதில் முக்கியமான லாஸ்டான ஒரு விஷயம் விடாமுயற்சி, பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முயற்சி 90% நிறையா இருந்தாலும் கூட இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல்வி இருந்தாலும் திரும்பி அதை எழுந்து போய் நம்ம செய்ய பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் நம்மளை விட்டு போகாது. ஸோ ஊக்கம் கைவிடலன்னு சொல்லுவாங்க. ஊக்கத்தை மட்டும் விடாமல் இருந்தீங்கன்னா எந்த ஒரு இலக்கு, எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் நினச்சாலும் சரி, எந்த ஒரு இலக்கு நீங்கள் போட்டாலும் சரி, கண்டிப்பாக அதை அடைய முடியும். அதுக்கு இன்னைக்கு நான் சொன்ன ஆலோசனையை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு இலக்கு நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்தாலும் அதை கண்டிப்பாக அடைய முடியும். இது போல் பயனுள்ள வீடியோஸை பார்க்க ஹாப்பி மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.